ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 31ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொருளாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராம் பாண்டியன் என்ற கோபால் தலைமையில் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மலரஞ்சலி செலுத்தி மௌன அஞ்சலியுடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய கவுன்சிலர் திருமுருகன், நகர தலைவர் கோபி, வட்டார தலைவர்கள் காரகுடி சேகர், மனோகரன், சேதுபாண்டியன், மாவட்ட சிறுபான்மைத்துறை வாணி, செய்யது இப்ராஹிம், முன்னாள் இராணுவத்தினர் அணி கோபால், மாவட்ட பொதுச் செயலாளர் ஜோதிபாலன், கீழக்கரை நகர் தலைவர் அஜ்மல், மாவட்ட இலக்கிய அணி முருகேசன், முன்னாள் நகர செயலாளர் மன்ற உறுப்பினர் காமராஜ், காக்கூர் போஸ், மாவட்ட பொதுச் செயலாளர் மோதிலால் நேரு, மாவட்ட துணைத் தலைவர் நிஜாம் அலிகான், முன்னாள் இராணுவத்தினர் சந்திரன் ராமையா, கணபதி, இக்பால், நவாஸ், ராஷிக், தினேஷ் ராவ், செய்யது இப்ராஹிம், முருகானந்தம் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அணி சார்பாக மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சல்யூட் செய்து மரியாதை செலுத்தினர்.